ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் பாஸ்மதி ரைஸ், 10 நிமிஷம் ஊற வச்சது, 4 டேபிள்ஸ்பூன் பெரிய வெங்காயம், கேரட் பீன்ஸ் ஃபைனாக சாப் பண்ணது 1/2 கப், முட்டைக்கோஸ் 1 கப், சிக்கன் 100 கிராம். இது மேரினேட் பண்ணுறதுக்கு 1/2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சோளம் மாவு, கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 முட்டை தேவைப்படும். என்னென்ன சாசஸ் தேவைப்படும்னு இப்போ பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், லைட் சோயா சாஸ் இது. 1/2 டேபிள்ஸ்பூன் ஹாட் சாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இது பதிலாக நம்ம சில்லி சாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர். இப்போ முதல்ல நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனில் சோளம் மாவு, உப்பு, ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் பட்டர் இல்லைனா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம ரைஸை ஃபுல்லாக பாயில் பண்ணிடக்கூடாது, ஒரு 80% குக் பண்ணால் போதும். ரைஸ் 80% குக் ஆயிடுச்சு. நம்ம பதம் பார்க்கும்போது இது மாதிரி உடையணும், அப்படின்னா 80% குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மெஷ் வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். சாதம் சூடாக இருக்கும் போதே நம்ம செஞ்சோன்னா ரைஸ் ஃபுல்லாக உடஞ்சிரும், அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது இப்போ கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம். இப்போ மீடியம் ஹீட்டில் இது ஒரு 4 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 4 நிமிஷத்தில் சிக்கன் வெந்துருச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே பேனில் 1 முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஆட் பண்ண உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு 2 செகண்ட்ஸ் பொறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ லைட்டாக அந்த ஓரத்தில் வேகிற மாதிரி தெரியுதுல, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே மீடியம் ஹையில் தான் வச்சு குக் பண்ண போகிறோம், அதனால் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஹையில் வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் அடி பிடிச்சிரும், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 10 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் மீடியம் ஹீட்டில் வச்சு 30 செகண்ட் குக் பண்ணுங்கள். ரொம்ப குக் பண்ண தேவையில்லை இதையுமே. நம்ம ஆல்ரெடி ரைஸ் சிக்கன்லாம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 30 செகண்ட் கேரட் பீன்ஸ் வதக்கிட்டு நம்ம கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 செகண்ட் மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் உடச்சிடாமல் கீழேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. Thank you.
mix panite idula chicken and egg add panikalam theveyana alavukku white pepper add panikonga high flame la vachu or 30 second idu mix panniduva rice odachirama mix panniduva உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க இல்லனா உப்பு தேவையான அளவுக்கு நைஸ் உப்பு ஆட் பண்ணுங்க இப்போ ரைஸ் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்